ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷரன் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஆட்டுத்தலையை எப்படி க்ளீன் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டுத்தலையை எடுத்து நம்ம தீயில் வாட்டி அதை வந்து அதில் இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஒரு கத்தி வச்சு சுரண்டிங்கன்னா எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறமா அதை கழுவிட்டு இந்த மாதிரி இந்த நாக்கு இருக்கு இல்லையா, நாக்கில் வந்து தோல் மாதிரி ஒரு ஸ்கின் ஒட்டி இருக்கும், அதை வந்து நீங்கள் கையிலையே பிச்சிங்கன்னா வந்துடும். அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா அதில் இருக்க ஸ்கின் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். அதில் அதை ஏன் க்ளீன் பண்ணுறோன்னா அதில் வந்து நிறைய அழுக்கெல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது நல்லாயிருக்கும். தோலை ரிமூவ் பண்ணலன்னா அது வந்து கசப்புத்தன்மை வரும், அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. வரலைனாலும் பரவாயில்ல, வர வரைக்கும் எடுத்துகிட்டு மீதியாக வாஷ் பண்ணிவிடுங்க. அந்த பல்லுலெல்லாம் கூட நிறைய அழுக்கு, அந்த தாடையிலெல்லாம் அழுக்கெல்லாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் எடுத்துருங்க. தலையை வாஷ் பண்ணியாச்சு, இப்போ நம்ம எப்படி கட் பண்ணலான்றது பார்க்கலாம். வாங்க, சைடில் இருக்க தாடை எலும்பை நம்ம பிடிச்சி இழுத்தோம்னா சைடில் பிடிச்சி இழுத்தோம்னா கறி தனியாக எலும்பு தனித்தனியாக பிரியும். அதுக்கப்புறம் ஒரு நைஃப் வச்சு அந்த கறி இருக்கிற சைடு வந்து கட் பண்ணோம்னா எலும்பு தனியாக கறி தனியாக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு சைடில் இருக்க எலும்பு எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுடுங்க. கறி மட்டும் தனியாக இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு சைடு ஃபுல்லாக எல்லாமே முடித்தாச்சு, இன்னொரு சைடு திருப்பி அந்த பக்கம் இருக்கிற ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெட்டி மூளையை வந்து தனியாக எடுக்க போகிறோம். நம்ம அந்த தலையோட டாப்பில் லைட்டாக ஒரு வெட்டு வெட்டணும். வெட்டு வெட்டும்போது பார்த்து வெட்டுங்க, ரொம்ப ஆழமாக போச்சுன்னா மூளை வந்து கலங்கிடும். ஸோ லைட்டாக வெட்டிட்டு இப்படி ஓப்பன் பண்ணோம்னாவே, எலும்பு ஓப்பன் பண்ணோம்னாவே அந்த உள்ளே இருக்க மூளை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்படி ஓப்பன் பண்ணி எடுத்துருங்க, அவ்வளோதாங்க. இந்த பக்கமும் ரெண்டு மூளையும் கட் பண்ணி இதே மாதிரி மெதுவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த கண் முட்டை ஆட்டோட கண் வந்து எடுக்கணும். ஸோ அதுக்கும் அதே மாதிரி அந்த சைடில் லைட்டாக டச் பண்ணிங்கனாவே அந்த எலும்பு வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த ஓப்பன் பண்ணதுமே அது நம்ம ஒரு கத்தி வச்சோ இல்லை வந்து கையிலையோ வச்சு எடுத்தோம்னாலே அந்த கண் முட்டையெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம பீசஸாக கட் பண்ணிவிட்டு அந்த எலும்பை வந்து தனியாகவும் கறி தனியாகவும் எடுத்து எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு ஆட்டுத்தலையை வந்து க்ளீனாக வெட்டி கறி தனியாக எலும்பு தனியாக பிரித்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.